தமிழகத்தில் தொடர் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை குறிப்பாக தென் தமிழகமும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதே போல அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் சற்று கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழையும் பதிவாகியிருக்கு. தேனி தென்காசி மாவட்டத்திலும் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். உயரும் வெப்பநிலை. இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் கடுமையாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் கடும் வெப்பம் உயர்ந்து வருகிறது. மதுரை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நல்ல ஒரு வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்த வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. கரூர் பரமத்தியில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. ஈரோடு மாவட்டங்களில் 37.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. இது கடந்த நாட்களை விட கணிசமாக சற்று அதிகரித்திருக்கிறது. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.